வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த இடம் என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11 வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அஃபிஷியல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 11 வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்களுக்கான அந்த ரீடோட்டலிங், ரீவேலேஷன், ஸ்கேன் காப்பி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அரசு தேர்வுகள் துறையகம் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2023 விடைத்தாளில் நகல் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தல், பள்ளி மாணவர்கள் பயின்ற பள்ளிகள் மூலமாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய மையங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பித்தல், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கெமிஸ்ட்ரி நல்லா தான் எழுதியிருந்தேன், எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்க போகிறேன். அதாவது நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, டோட்டல் பண்ணியிருக்காங்களா, 2 மார்க் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா, 3 மார்க் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களான்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் நான் கீ ஆன்சர் இருக்கிற மாதிரி கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம், மறுபடியும் அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா திருத்துவாங்க. ஏற்கனவே 3 டீச்சர் அந்த பேப்பர் வேலேஷன் பண்ணுவாங்க, இருந்தாலும் சரியாக வேலேஷன் பண்ணல, இது கரெக்டாக தான் நான் எழுதியிருக்கேன், அவங்களுடைய கவனக்குறைவு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேலேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்வை ஒன்றில் காணும் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளவாறு மார்ச் ஏப்ரல் 2023 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது 2 மணிக்கு. ஸோ இந்த தொடர்ந்து தாங்கள் பள்ளி மாணவர்கள் தாங்கள் தேர்வு மையத்தில் தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதியவர்கள் விடைத்தாள் நகல் கோரியோ அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் கூறியோ விண்ணப்பிக்க விரும்பினால் 24/5/2023, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 24 புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 27/5/2023, அதாவது மே 27 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வழியாகவும் தனித்தேர்வர்கள் அவர்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வாயிலாகவும் ஆன்லைனில் தங்களது விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பார்வையில் காணும் செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் விண்ணப்ப பதிவுகளை செய்து தங்களது பள்ளியினை அணுகையில் தாங்கள் அதற்கேற்ற தகுந்த ஏற்பாடுகள் தயாராக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரீவேலேஷன் போடுறீங்களா, அப்படின்னா ரீடோட்டல் பண்ணுறீங்களா, உங்களுடைய ஸ்கேன் காப்பி வேணுமா, இதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் மறுக்கூட்டலுக்குரிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா பணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ விடைத்தாள் நகல் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா காப்பியாக பேன்சர் ஷீட் கட்டணம் எவ்வளோன்னா பாடம் ஒன்றுக்கு, இப்போ பாடம் ஒன்றுக்கு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 275 விடைத்தாள் நகலுங்கிறது உங்கள் ஸ்கேன் காப்பி, நீங்கள் எழுதின அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் புக்லெட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம், ஜெராக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி மறுக்கூட்டல் ரீடோட்டலிங்க்கு வந்து கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் பாடம் பயாலஜிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 305, ஏன்னா பயாலஜியில் நமக்கு பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு 2 பார்ட் இருக்கும், ஆனால் அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டலுக்கு 305. ஏனைய பாடங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஃபிசிக்ஸுக்கு 205 ரூபா தான், கெமிஸ்ட்ரிக்கு 205 ரூபா தான், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் 205 ரூபா தான், எக்கனாமிக்ஸுக்கு 205 ரூபா தான். அப்போ விடைத்தாள் நகல்குரிய விண்ணப்பிக்கும் பாடங்களுக்கு தற்போது மறுக்கூட்டலா அல்லது மறுமதிப்பீடுகா விண்ணப்பிக்க இயலாது. மெயினாக விடைத்தாள் நகல்குரிய விண்ணப்பங்கள் பாடங்களுக்கு தற்போது மறுக்கூட்டலோ அல்லது மறுமதிப்பீடோ விண்ணப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் பாடங்களுக்கு தற்போது மறுக்கூட்டலோ மறுமதிப்பீடோ விண்ணப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க பேப்பர் வேல்யூஷனில் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மறுக்கூட்டலுக்கு RTI 2 மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ முதல்ல உங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பாருங்கள், அதில் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் 5 மார்க் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன் மார்க் குறைச்சிருக்காங்க, 2 மார்க் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன் மார்க் குறைச்சிருக்காங்க, டோட்டல் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டலிங் போடலாம், டோட்டல் மிஸ்டேக்னால் ரீடோட்டலிங் போடலாம். இல்லை நீங்கள் எழுதின கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட்டாக எழுதியிருக்கேன் எனக்கு தப்பு போட்டிருக்காங்கன்னா ரீவேலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடலாம், அதுக்கான காஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. விடைத்தாள் நகல் தேவையில்லை எனில் மாணவர்கள் விரும்பினால் மறுக்கூட்டலுக்கு தற்போது விண்ணப்பிக்கலாம், இவ்வர
விவரங்கள் மாணவர்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இப்போ விடைத்தாள் நகலே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரீடோட்டல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்குரிய பள்ளிகள் தேர்வு மையங்கள் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் அதன் பிறகு விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்து மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித தொடர்பான விவரங்கள் அரசு தேர்வுகள் துறையால் வெளியிடப்படும் செய்தி குறிப்பின் மூலமாகவே அறிந்து செயல்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் பள்ளிகள் தேர்வு மையங்களை அணுக வேண்டாம் என விண்ணப்பிக்கும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களிடம் இருந்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை கட்டணத் தொகையினையும் பெற்றவுடன் இணையதளத்தில் அவ்விவரங்கள் பதிவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாடங்களுக்கு மாணவர்கள் விடைத்தாள் நகல் கூறி விண்ணப்பிக்கிறார்கள் மற்றும் எந்தெந்த பாடங்களுக்கு மதிப்பெண் மறுக்கூட்டல் கூறி விண்ணப்பிக்கிறார்கள் என்ற விவரங்கள் இணையதளத்தில் பதிவு செய்தவுடன் மாணவர்கள் அளித்த விண்ணப்ப படிவத்தோடு அவ்விவரங்கள் மீண்டும் சரிபார்த்து உறுதி செய்யப்பட வேண்டும். உறுதி செய்த பின்னரே சப்மிட் கொடுக்க வேண்டும். சப்மிட் செய்தவுடன் விண்ணப்பங்கள் பதிவெண் விண்ணப்பித்த பாடங்கள் செலுத்த வேண்டிய தொகை ஆகியவை குறிப்பிட்ட ஒப்புகைச்சீட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் ஆகியவை ஒப்புகைச்சீட்டில் கையொப்பம் மற்றும் பள்ளியின் முத்திரை அவர்களுடன் அளிக்கப்பட வேண்டும். ஒப்புகைச்சீட்டினை மாணவர்கள் மிக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட வேண்டும். அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தால் பின்னர் அறிவிக்கப்படும் தேதியில் தேர்வானது அந்த தேர்வு மதிப்பெண் பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து விடைத்தாள் நகல்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். மறுக்கூட்டல் முடிவுகள் பற்றி அறிய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரீவாலுஷன் ரீடோட்டலிங்னா அதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், 2 மார்க் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், 3 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் போடலாம், அப்படின்னா ரீவால்யூஷன் போடலாம். ஸோ அப்போ விடைத்தாள் நகலுங்கிறது நீங்கள் எழுதின அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து டவுன்லோட் பண்ணி உங்கள் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்க்கலாம். அதில் ஏதாவது பேப்பர் வேலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவேலேஷன் போடலாம், அப்படின்னா ரீடோட்டல் பண்ணலாம். ஸோ இதுக்கான காஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. விடைத்தாள் மற்றும் மறுக்கூட்டல் தொகையினை பணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். விடைத்தாள் நகல் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் ஒன்றுக்கு 275, மறுக்கூட்டல் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் 305 ரூபா கட்டணும். ஏன்னா பாட்னி ஜியாலஜி வரும், ஏனைய பாடங்கள் ஒன்றிற்கும் வந்து பார்த்தீங்கன்னா 205 தான். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போனாலே போதும், அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஹெட்மாஸ்டர்ஸ் அதே மாதிரி பிரின்சிபல் எல்லாம் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், 2 சப்ஜெக்டில் இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆகியிருக்கேன், ஆனால் நான் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்த்தேன்னா நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா மார்க் கூடவும் செய்யும் குறையும் செய்யும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, கரெக்டாக நான் எழுதுறதுக்கு எனக்கு மார்க் இந்த மாதிரி போடல, நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் கடைசியாக அவங்க ரீடோட்டல் ரீவேலேஷன் பண்ணுற மார்க் போடுறது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவு தான். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ என்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் செஞ்சுக்கிறது மறக்காது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.